வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். லாக்டவுனால் நிறுத்தப்பட்ட சீரியல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் சேனல் தரப்பில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. இனிமே ஒளிபரப்பாக போகிற புதிய எபிசோடுகளில் கேரக்டர் சேஞ்சஸ் மற்றும் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சீரியலோட ஸ்டோரியே வேறு ட்ராக்ல போகும். இது தவிர ஒரு சில சீரியல்களை திடீரென முடிக்கவும் போகிறாங்க. ஸோ சன் டிவி சீரியல்களில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ரோஜா சீரியலில் ரீசெண்டாக யசோதா கேரக்டர் மாற்றப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து சன் டிவி நாயகி சீரியல்லையும் ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது ஒரு வகையில் சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். சீரியலை முக்கியமான கேரக்டரை மாற்றுவாங்க இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை மாற்றுவாங்க. ஆனால் ஸ்டோரியே மாற்றிட்டாங்க நாயகி சீரியலில். ஜூன் 11 தேதியிலிருந்து நாயகி சீரியலோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற சீரியலோட ஷூட்டிங்கை மாதிரி நாயகி சீரியலோட ஷூட்டிங்கும் பாதுகாப்பான முறையில் தான் தொடங்கியிருக்கு. ஆனால் சீரியலில் நிறைய சஸ்பென்ஸ் மற்றும் சர்ப்ரைஸை வச்சுருக்காங்க. சீரியலில் புதுசாக ஒரு ஃபேமிலி என்ட்ரி ஆக போகுது. அந்த ஃபேமிலியில் தெய்வமகள் சீரியல் புகழ் கிருஷ்ணா, நட்சத்திரா நாகேஷ், அரவிந்த் மற்றும் சுகாஷினி இருக்காங்க. நட்சத்திராவை தவிர மற்ற 3 பேருமே தெய்வமகள் சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடித்தவங்க. நட்சத்திரா ஆல்ரெடி லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலில் நடிச்சிருக்காங்க. இது தவிர இன்னும் ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் புதுசாக நாயகி சீரியலில் நடிக்க போகிறாங்க. இந்த புதிய குடும்பமும் நாயகி சீரியலோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் திரு மற்றும் ஆனந்தியோட ட்ராக் சீரியலில் இருக்காது. தற்காலிகமாக திரு ஆனந்தியோட ட்ராக் இருக்காதா இல்லை நிரந்தரமானு தெரியலை. பட் அவங்க ட்ராக் மட்டும் இல்லாமல் கலிவர்தன், வசந்தி, அனு, மித்ரன் மற்றும் ஆனந்தியோட ஃபேமிலியிலையும் யாரும் வரமாட்டாங்க. அனன்யா மற்றும் அவங்க ஃபேமிலியும் இனி வரமாட்டாங்க. திரு மற்றும் ஆனந்தியோட ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிற எந்த கேரக்டரும் வராது, இன்க்ளூடிங் அகிலன் மற்றும் யாழினி. கண்மணியோட ஃபேமிலி எப்பவும் போல சீரியலில் இருப்பாங்க. திரு ஆனந்தியோட ட்ராக்குக்கு பதிலாக கிருஷ்ணா மற்றும் நட்சத்திராவோட ட்ராக் தான் இனிமேல் சீரியலில் இருக்கும். சீரியலில் திரு மற்றும் ஆனந்திக்கு எப்படி முக்கியத்துவமான கேரக்டர் இருந்துச்சோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியான கேரக்டர் தான் கிருஷ்ணாவுக்கும் நட்சத்திராவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணா எழிலனுங்கிற கேரக்டர்லையும் நட்சத்திரா திவ்யாங்கிற கேரக்டர்லையும் சீரியலில் நடிக்கிறாங்க. இது நாயகி வெர்ஷன் 2 மற்றும் ரீலோடட் வெர்ஷன்னு சொல்லப்படுது. நாயகி சீரியலோட ஸ்டோரியோட ட்ராக்கை மாற்றி புதுசாக கொண்டு வர போகிறாங்க. அதனால் இந்த புது வெர்ஷனை டைம் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. ஜூன் 22 முதல் நாயகி சீரியலோட இந்த புது வெர்ஷன் 9 முதல் 10 வரை 1 நேரம் ஒளிபரப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் டே அதாவது ஜூன் 22 நாயகி சீரியலோட லான்ச்சிங் எபிசோட 1 டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சீரியலோட போட்டோ ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. விரைவில் சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடும். ஷார்ட்டாக சொல்லணும்னா திரு மற்றும் ஆந்தியோட ஸ்டோரி ட்ராக்கை முடிச்சுட்டு எப்பவும் போல கண்மணியோட ஸ்டோரி சீரியலை கண்டினியூ ஆகும். இடையில கிருஷ்ணா மற்றும் நட்சத்திராவை சீரியலை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இனி கண்மணி மற்றும் நியூ ஃபேமிலி இருக்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். லாக்டவுனுக்கு பிறகு நாயகி சீரியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வகையில் சர்ப்ரைஸாக இருந்தாலும் திரு மற்றும் ஆனந்தியை கண்டிப்பாக இனிமேல் எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. திரு மற்றும் ஆனந்தியோட ட்ராக்கை திடீரென முடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இனி அவங்க ரெண்டு பேருமே வருவாங்களா மாட்டாங்களா? சீரியலில் இந்த மாற்றம் நிரந்தரமா இல்லை தற்காலிகமா? நாயகி சீரியலில் இந்த மாற்றம் அவசியம்தானா? மற்றும் நாயகி சீரியலோட டைமை சேஞ்ச் பண்ணிட்டா அந்த டைமில் ஒளிபரப்பாக போகிற மற்ற சீரியல்களோட நிலைமை என்ன? இதை பற்றி இனி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நாயகி சீரியலில் ஏற்பட்டிருக்க இந்த மாற்றத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.